சர்வதேச விண்வெளி மையத்தில் இரண்டு மாத ஆய்வுகளுக்கு பின்னர் நாசா விண்வெளி மையத்தின் டவ் ஹர்லே மற்றும் பாப் பென்ஹன் ஆகிய இரண்டு விஞ்ஞானிகள் பத்திரமாக பூமிக்கு திரும்பினர். திமுகவைச் சேர்ந்த மயிலாடுதுறை எம்பி திருவடைமருதூர் ராமலிங்கத்திற்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு சென்னை மியாட் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதேபோல் ஒரத்தநாடு தொகுதி திமுக எம்எல்ஏ ராமச்சந்திரனுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு சென்னை போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். காஷ்மீரின் குல்காம் பகுதியிலிருந்து ஷாஹிர் மன்சூர் என்ற ராணுவ வீரர் நேற்று மாலை 5 மணி முதல் காணவில்லை எனவும் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டிருக்கலாம் எனவும் இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. கேரள தங்க கடத்தல் விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் பினராயி விஜயன் பதவியிலிருந்து விலகி சிபிஐ விசாரணையை எதிர்கொள்ள வேண்டும் என சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள காங்கிரஸ் தலைவர் ரமேஷ் சென்னிதாலா வலியுறுத்தியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றிய அர்ச்சனா கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது உடலை அடக்கம் செய்யவிடாமல் சிலர் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதிகாரிகளின் சமரச பேச்சுவார்த்தைக்கு பின் செவிலியரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. மாதத்திற்கு ஒருமுறை மின்கட்டண கணக்கீடு செய்வது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசிக்கப்படும் என்று கூறிய மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி கொரோனாவால் உயிரிழந்த டாஸ்மாக் பணியாளர் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் தரப்படும் என தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணையர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு அதிகாரியை நியமித்து அந்த பகுதியில் உள்ள மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிந்து அவர்களை அரசு காப்பகத்தில் சேர்க்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடவடிக்கை எடுக்கப்பட்டதற்கான அறிக்கையை வருகிற 18ஆம் தேதி தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்திய ரயில்வே வரலாற்றில் முதல் முறையாக பணி ஓய்வு பெற்ற 2320 ஊழியர்களுக்கான பணி ஓய்வு விழாவை ஆன்லைன் மூலம் ரயில்வே துறை நடத்தியுள்ளது. தமிழகத்தில் துப்பாக்கி கலாச்சாரம் மெல்ல மெல்ல பரவி வருகிறது என்றும் தமிழகத்தில் துப்பாக்கி கலாச்சாரம் பரவுவது நல்லது அல்ல எனவும் கருத்து தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உரிமம் இல்லாத நாட்டு துப்பாக்கி பயன்படுத்தி கொலை கொள்ளை நில அபகரிப்பு குற்றத்தில் ஈடுபடுகின்றனரா என கேள்வி எழுப்பி தமிழக காவல்துறை பதிலளிக்குமாறு உத்தரவிட்டுள்ளது. இன்றைய நிலவரப்படி தமிழகத்தில் 2,63,222 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 5,609 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 56,698 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2,02,283 பேர் குணமாகி வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 109 பேர் உள்பட 4,241 பேர் உயிரிழந்துள்ளனர். தேசிய அளவில் 18,03,695 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 52,972 பேர் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். 579,357 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 11,86,203 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 771 பேர் உள்பட 38,135 பேர் உயிரிழந்துள்ளனர்.